இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஷோஸ் எபிசோட் பார்த்தோம்னா நம்ம என்னதான் நினச்சி வச்சிருந்தோமோ அதுதான் அப்படியே இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து நம்ம நினச்சதை விட கொஞ்சம் இன்னும் ஜவ்வாக எழுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படா தனம் வந்து மூர்த்திகிட்ட சொல்ல போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூர்த்திகிட்ட வந்து தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை சொல்லிடணும், சொல்கிறத வச்சு அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் இப்போ மீனாக போனதே இந்த மாதிரி இப்போ குழப்பங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் அவங்க காலிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணி ராத்திரி ஆகிடுச்சு. ராத்திரி அவர் வராரு. அவர் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி கண்ணன் உள்ளார வந்து, கண்ணன் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, இந்த மாதிரி கோச்சிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னே ஒரு கடுப்பாகி, இப்படி எதுக்கு இந்த வீட்டை எல்லாரும் கோவம் வருதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து போயிடுறாரு. இப்போ தனம் அதை சொல்ல முடியாமல் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்க காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஜீவா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கும் அவரோட சைடில் வந்து கூட்டு குடும்பத்தில் இருந்தால் கல்யாணமே பண்ணக்கூடாது போல், நம்ம குடும்ப பழக்கம்னு ஒன்று இருக்குது, நம்ம மனைவிக்கு செய்ய வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது, ரெண்டும் செய்ய முடியாமல் நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதனால் ஜீவா தமையில கோபமாக இருக்கதான் நினச்சி தனம் ஃபீல் பண்ணுறதும் அதை வந்து முள்ளையும் கதிரும் சேர்ந்து சரி பண்ணுறதும் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதில் நீங்கள் முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, தனமும் மூர்த்தியும் ஒரு ரூமில் ஒன்றா தூங்குறவங்க. ஒரு ரூமில் ஒன்றா தூங்குறவங்களுக்கு அதை தூங்குற இடத்துல அங்கே படுக்கும்போது கூட சொல்லக்கூடாதா என்ன? இப்போ அவங்க சொல்லணும்னு வெயிட் பண்ணாங்களாம், சொல்ல முடியலையா, சொல்ல முடியலன்னா அவர் கோபமாக போயிட்டாராம் அப்படின்னு காமிக்கிறதுலாம் என்ன வருது? அதுவும் அவர் வரத்துக்காக வெயிட் பண்ணுறேன், ஹால்லே வச்சு அவர்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இருக்கா என்ன? இந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை இழுக்கணும் கதையை அப்படிங்கிறதுக்காக லாஜிக்கலாக சில விஷயங்கள் பண்ணும்போது தான் ஏன்பா அப்படி பண்ணுறீங்க, கதையை சீக்கிரம் தான் இதெல்லாம் கொண்டு போங்களா, அடுத்து என்ன ஒன்று கொண்டு போங்க, தயவு செஞ்சு தினத்துக்கு இது நெகட்டிவாக ஆக விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பார்த்தா என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.